வணக்கம். அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ள சரண் விடுப்பு பண பலன்களை வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் 21 மாத நிலுவைத் தொகையினை உடனே விடுவிக்க வேண்டும், அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம், தினக்கூலி பெறுபவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், உள்ளாட்சிகளில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன். நியாயம் எங்கள் கோரிக்கை, ஏற்க வேண்டும் தமிழக அரசே. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே தமிழக அரசே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. திமுகர்கள் இல்லை, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே அரசு அலுவலர்களை, வஞ்சிக்காதே. ரத்து செய், ரத்து செய் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை, ரத்து செய். வழங்கிடு, வழங்கிடு சரம் விடுப்பினை, வழங்கிடு 21 மாத நிலவு தொகையினை, வழங்கிடு. கலைஞ்சிடு, கலைஞ்சிடு இடைநிலையாரே, காலி பணியிடங்களை நிரப்பிடு, நிரந்தரம் செய், நிரந்தரம் செய், காலமுறை ஊதியம் வழங்கிடு.